இந்த வீடியோவில் ஃபேஸ் டோனர் என்றால் என்ன, எப்படி இதை பாவிக்க வேண்டும், இதை பாவிப்பதால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேஸ் டோனர் ஒன்றை நீங்கள் கடையில் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன, ஃபேஸ் டோனர் பற்றி மேலும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். நாங்கள் எங்களோட ஃபேஸ் வாஷ் அல்லது ஃபேஸ் கிளீன்சர்ஸ் நாங்கள் பாவிக்கிறது வழக்கம். எல்லாம் முகமெல்லாம் கழுவினத்துக்கு பிறகும் சில அழுக்குகள், சில எங்களோட போஸுகள் இருக்குது, சின்ன 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 போஸுகள் எங்களோட முகம் முழுக்க காணப்படுகிறது. அதுக்குள்ளேயும் சில துணிக்கைகள் அப்படியே அகப்பட்டு கொள்ளும். இது இறுதியாக தங்கியிருக்கும் அழுக்குகளை மற்றது மேக்கப் செய்ததால் ஏற்படும் பொருட்களை இந்த போஸுகளிலிருந்து அகற்றதான் இதிலும் முக்கியமான வேலை. ஒரு வாட்டர் பேஸ்டு ஒரு ப்ரொடக்டாக இருக்கும், அதனால் தண்ணியில் கழுவப்பட்டு போகும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எக்ஸ்ட்ரிங்ஜென்ட் ஒரு ப்ரொடக்ட் ஒன்று இருக்கிறது, அது டோனர் அல்ல. சிலர் வந்து டோனருக்கு பல அஸ்ட்ரிங்ஜென்ட்டை எடுப்பாங்க. ஆனால் அதில் உள்ள விடயம் என்னென்னு சொன்னால், அது அல்கஹால் கண்டெய்னான ஒரு ப்ரொடக்ட் ஒன்று. எஸ்ட்ரிஞ்சென்ட் யாருக்கு பொருத்தமானதுண்டா, ஒயிலி ஃபேஸ் இருக்கிற ஆக்களுக்கு நல்ல, சாதாரண ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் ஆக்களுக்கு இது பொருத்தமற்ற ஒரு பொருள். ஃபேஸ் டோனர் உண்டு எவ்வாறு பாவிக்கணும்னு சொன்னால், அதை அப்படியே எடுத்து முகத்தில் பூசுறது அல்ல. எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம், புதுசாக இது அறியாதவர்களுக்காக சொல்கிறேன். இது ஒரு காட்டன் போல் சென்று விற்கிது, அல்லது நீங்கள் காட்டன் பூல் எடுத்து அதை ஒரு போலாக செய்து கொண்டு அதில் முகத்தில் இதில் போட்டு முகத்திற்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், அதை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சி இப்படி எடுத்து உடனே அதில் இருக்கிற சகல முக இதுகளுக்கு போய் சேரும். அதனால் அதில் இடையில் இருக்கிற ஸ்மால் போஸுகள் எல்லாம், முகத்தில் இருக்கிற போஸுகள் எல்லாத்துலேயும் இடையிலே தங்கிட்டு இருக்கிற எல்லா அழுக்குகளும் வெளியில் வந்துடும். மேக்கப் இருந்தாலும் மேக்கப் பொருட்கள் எல்லாம் வெளியில் எடுக்கப்படும். அதனால் உள்ள நன்மை என்னென்னு சொன்னால், அது அவ்வாறு இருந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அடைத்து கொண்டு உங்களுக்கு வைட் ஹெட்ஸ் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம். வைட் ஹெட்ஸ் உங்களுக்கு தெரியும், வைட் ஹெட்ஸ் இருந்தால் அது பிளாக் ஹெட்ஸாக மாறும், பிறகு திரும்ப பிம்பிள்ஸ் ஆகும். பிம்பிள்ஸுக்குரிய பிரச்சனைகள்ஸ் பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். ஆகவே அவற்றை தவித்து கொள்றதுக்கு நல்லது. இது ரெண்டு நேரம் நாங்கள் பாவிக்கலாம். ஒன்று காலையில் ஒரு நேரமும், இரவைக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ரெண்டு நேரம் என்று நாங்கள் அடிக்கடி முதல் அநேகமான வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். காலையில் ஃபேஸ் வாஷ் பாவிச்சு க்ளீன் பண்ணதுக்கு பிறகு இதை மேலே போட்டுடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் நைட்டுக்கும் அதே மாதிரி தூங்குறதுக்கும் முதல் அதை எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு நீங்கள் ஃபேஸ் டோனர் ஒன்று அப்ளை பண்ணலாம். நாங்கள் ஃபேஸ் டோனர் ஒன்று பாவிப்பதனால் எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது, பேலன்சஸ் யுவர் ஸ்கின் ஆஃப்டர் கிளீன்சிங். நீங்கள் நாங்கள் எங்களோட முகத்தை க்ளீன் பண்ணும் போது, இந்த கிளீன்சர்ஸ் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணும் போது இதில் என்ன செய்யமெண்டா, எங்களோட தோலில் இருக்கிற முக்கியமான எண்ணெய்த்தன்மை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடும். எடுத்த உடனே இது ட்ரையாக பார்க்கும் எங்களோட தோல் வந்து. அந்த ட்ரைனஸை இந்த நாங்கள் வந்து இந்த டோனரை போட்ட உடனே, அந்த டோனர் ஒரு இந்த வாட்டர் பேஸ்ட் ஒரு ப்ரொடக்டாக இருக்கிறதாலேயும் எங்களுக்கு இந்த ட்ரைனஸ்ஸாக எங்களோட தோலை இருக்கிறத அது தடுத்து அது பேலன்ஸ் பண்ணுது எங்களோட தோலை. அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்து ரெண்டாவது, இது ஹைட்ரேட் பண்ணுது எங்களோட ஸ்கின்னு. முக்கியமாக டோனர்ஸ் வந்து வாட்டர் பேஸ்ட் மாத்திரமல்ல, அதனுடன் சேர்க்கப்பட்டும் சில இன்க்ரீடியன்ஸ், இயற்கையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இது தண்ணியை, நீர்த்தன்மையை எங்களோட முகத்துக்கு சேர்க்கறதுல உதவி செய்யுது. ஆகவே இதால் திரும்ப மீளவும் எங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது, நம்ம முகத்தை க்ளீன் பண்ணதுக்கு பிறகும். மூன்றாவது வந்து, இது ஒரு ரிஃப்ரெஷ் எஃபெக்ட் ஒன்று இதில் இருக்குது. இது உதாரணமாக நீங்கள் ஒரு முகத்தை வந்து காலையில் எழும்பி இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு பிறகு இந்த டோனர் போட்ட உடனே உங்களோட முகம் வந்து உங்களுக்கே விளங்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று உங்களுக்கு ஏற்படும். அது காலையிலேயும் அதன் பின்னே நைட்டுக்கு நீங்கள் டூ டைம் செய்யும்போது அதை நீங்கள் உணரலாம். அல்லது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அல்லதுகள் இருக்குமாக இருந்தால் அதை எங்களோட முகத்தை வந்து இரிட்டேட் பண்ணி ப்ராப்ளம் தரும். மற்றது பார்ப்போம். நீங்கள் போய் ஒரு செலக்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபேஷியல் டோனர்னு சொல்லும்போது, இவ்வகையான ஃபேஷியல் டோனரை நீங்கள் செலக்ட் பண்ணணும்ட்டு நாம் பார்ப்போம். உங்களோட முகத்துக்கு உகந்த சரியான ஒரு ப்ரொடக்டை நீங்கள் தெரிவு செய்து கொள்வது மிக முக்கியம். ஏன்னா உங்களோட ஸ்கின் டைப் என்னென்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று உங்களோட ஸ்கின் டைப் ஒரு நார்மல் ஸ்கின்னாக இருக்கும், அல்லது ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்,
அல்லது இன்னும் ஒன்று சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், அல்லது ஒயிலி ஸ்கின்னாக இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கும். இதில் எந்த டைப்புன்னு நீங்கள் அறிஞ்சி அந்தந்த டைப்புக்குரிய பொருட்களை இப்போ இந்த டோனர்ஸை ஃபேஸ் டோனரை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனால் முக்கியமாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அதில் இன்க்ரீடியன்ஸாக இருக்கிறதுகளை செலக்ட் பண்ணிங்கண்டா மிகவும் நல்லது. ஆகவே உங்களுக்கு முகத்தில் வந்து இரிட்டேஷன்ஸ்கள், சென்சிட்டிவ், அலர்ஜிக் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. இந்த அடுத்தது பார்க்கணும், இதில் ஆல்கஹால் சேர்க்கப்பட்டிருக்கா இந்த டோனர்லன்னதை மிக அவதானமாக பாருங்கள். அது இருக்குமெண்டா என்ன செய்யமெண்டா, உங்களோட தோலை எப்போவும் ட்ரையாக வச்சிருக்கும், அது உங்களுக்கு சென்சிட்டிவாகவும் இது தொழிற்படும். பட் சில டோனர்ஸ்கள் வருது சலிசலிக் ஆசிட் சேர்க்கப்பட்டது இருக்குது, அது முக்கியமாக சிலருக்கு முகப்பருக்கள் காணப்படுற ஆக்களுக்கு வந்து இந்த டோனர் மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே இது இல்லை அடுத்தவர் விடயம் ஒன்று சலிசலிக் ஆசிட் இருக்கிறது, அது வந்து எங்களோட ஈரத்தன்மையை அகற்றும், ஒரு ட்ரைனஸையும் இது தரக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஒரு இஃபெக்டும் இருக்கிறது. அடுத்து இன்னொரு வகையான டோனர்ஸ் வருது, பென்சைல் பெராக்சைடு இருக்கிற டோனர்ஸ், அது முக்கியமாக அதுவும் இதே மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிற ஆக்களுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு டோனர் உண்டு. இது கூடுதலாக சாதாரண ஆக்கள் வாங்காமல் விடுறது நல்லது. என்ன சொன்னால் இது என்ன செய்யும், உங்களோட தோலை வந்து கொஞ்சம் ட்ரை ஆக்கி கொஞ்சம் ஒரு இரிட்டேட் பண்ணக்கூடிய தன்மையுடையது. அடுத்தது சில டோனர்ஸ் எடுத்தால் நல்ல மனம் இருக்கும், அப்படியானதெல்லாம் இதுவங்க ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது போட்டிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெக்ரன்சஸ்ன்னு சொல்கிற அதையில் உங்களோட தோலை இரிட்டேட் பண்ணும். ஆகவே ஒரு மனம் இல்லாததாக, கலர்ஸ் இல்லாதான டோனர்ஸ்களை எப்போதும் நீங்கள் தெரிவு செய்து கொள்வது மிகவும் நல்லது. மற்றது இந்த டோனர்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு கூடுதலான கனந்து சேமித்து வைக்கிறதுக்காக சில வகையான ப்ரிசர்வேட்டிவ்ஸ்கள் பாவிப்பாங்க. இந்த மிகவும் விலை குறைஞ்ச வகையில் இருக்கிற சில இந்த ப்ரொடக்ட்ஸ்களை நீங்கள் தெரிவு செய்தீங்கள்டா, டோனர்ஸ்களை ஃபேஸ் டோனர்ஸில் அதில் பரபென்ஸ், தலேட்ஸ் போன்ற நச்சுத்தன்மையான கெமிக்கல்ஸ்களை பாவிப்பாங்க அவங்க குறைந்த விலையில் இருக்கக்கூடிய இந்த டோனர்ஸ்களில். ஆகவே நீங்கள் இதை பார்த்து அதில் லேபிளை பார்த்து இந்த லேபிளில் இதுகள் இல்லாததுகளை நீங்கள் தெரிவு செய்து வாங்கிறது மிகவும் நல்லது. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.